அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்ற கேள்விக்கு இந்த கதை பதில் சொல்லும். ஒரு காட்டுக்குள்ளே ஆசிரமம் ஒன்று. அந்த ஆசிரமத்திலே ஞானி ஒருவர், துறவி ஒருவர், முனிவர் ஒருவர், அவரிடம் பல சீடர்கள் இருந்தார்கள். தினம் தினம் புத்தம் புதிய கருத்துக்களை எல்லாம் அந்த சீடர்களுக்கு அவர் எடுத்துரைப்பார். எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அழகாக அர்த்தமுள்ள பதிலை தருவார். ஒரு நாள் சீடன் ஒருவன் அந்த குருவை பார்த்து, குருவே, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த குரு, நான் நாளை உங்கள் அனைவரையும் அடர்ந்த காடு ஒன்றுக்கு அழைத்துச் செல்லுகின்றேன், அங்கே நான் பதில் சொல்லுகிறேன் என்றார். அதே போல அடர்ந்த காட்டு பகுதிக்கு அந்த சீடர்களை அழைத்துச் சென்றார். ஒரு பாறையின் மீது எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த குரு அந்த சீடர்களை பார்த்து, உங்களுக்கு முன்னே என்ன தெரிகிறது என்று உற்று நோக்குங்கள், உற்று நோக்கிக் கொண்டே இருங்கள் என்று கூறினார். அந்த சீடர்களும் அவ்வாறே செய்தார்கள். அப்பொழுதுதான் குட்டி போட்டிருந்த புலி ஒன்று தனது குட்டிகளுக்கு இறை தேடி அலைந்து கொண்டிருந்தது. அதனுடைய கண்களிலே மான் ஒன்று பட்டது. அந்த மானை துரத்தியது, பிடித்தது, அதை கொண்டு போய் குட்டிகளுக்கு இரையாக கொடுத்தது. அந்த குட்டிகள் எல்லையில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தன. ஆனால் அந்த மானின் குட்டிகளோ கத்தின, கதறின, அழுதன. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சீடர்களை பார்த்து அந்த குரு, இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன், கேட்கலாமா என்று கேட்டார். கேளுங்கள் குருவே என்று எல்லாரும் சொன்னார்கள். அப்பொழுது அவர் அந்த சீடர்களை பார்த்து கேட்டார், அந்த புலி செய்தது சரியா தவறா, அந்த புலி செய்தது சரியா தவறா என்று கேட்டார். அந்த சீடர்களில் ஒருவன் சரி என்றான். காரணம் தனது குட்டிகளுக்கு இரையை தேடி அந்த குட்டிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியது ஒரு தாயின் கடமை, அதைத்தான் அந்த புலி செய்தது என்று கூறினான். இன்னொருவன் அந்த புலி செய்தது தவறு என்று சொன்னான். ஏன், பாவம் அந்த மான், அந்த மான் என்ன குற்றம் செய்தது, அந்த மானின் குட்டிகள் எல்லாம் தவித்து நிற்பதற்கு காரணம் யார், அந்த புலிதானே என்று சொன்னான். மூன்றாம் அவன், புலி இரையை தேடுவதும் இயற்கைதான், மான் அதற்கு இரை ஆவதும் இயற்கைதான் என்றான். குரு சீடர்களை எல்லாம் பார்த்து, இதற்கு மேல் வேறு யாராவது பதில் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். எல்லாரும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அந்த குரு சொன்னார், வாழ்க்கை என்பது ஒரு காசுக்கு சமமாகும். காசுக்கு இரண்டு பக்கங்கள். ஒரு பக்கத்தின் பெயர் பூ, மறுபக்கத்தின் பெயர் தலை. ஒரு பக்கம் உள்ள காசை நீங்கள் கனவில் கூட பார்க்க முடியாது. அதே போல இன்பம் மட்டும் நிறைந்த வாழ்க்கையை உங்களால் கனவில் கூட காண முடியாது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த கலந்த கலவை என்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அந்த குரு தந்த பதில் நூற்றுக்கு நூறு உண்மை. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவை.